நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பாதுகை தொடர்பான இன்னொரு அற்புதமான அனுபவம். பெரியவருடைய பாதுகை இன்றைக்கு பல ஆயிரம் பக்தர்களுடைய வீடுகளிலே பூஜை அறையிலே பூஜிக்கப்பட்டு வருகிறது. திருவுருவத்தை பூஜிப்பதை விட உருவம் உள்ள படத்தை வைத்து பூஜிப்பதை விட குருநாதருடைய திருவடிகளை வைத்து பூஜிப்பது என்பது மிக மிக மேலான ஒரு செயல். அப்படிப்பட்ட செயலை செய்கின்ற பல அன்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ரசமான சம்பவங்கள் தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் சென்னையைச் சேர்ந்த KS ஜானகிராமன் என்கின்ற அன்பருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவத்தை தான் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இவருக்கு பேர் தான் KS ஜானகிராமனே தவிர இவரை எல்லோரும் சஷ்டி என்றுதான் அழைப்பார்கள். குறிப்பாக மடத்தை சார்ந்தவர்கள் இவர் மடத்திற்கு வரும்பொழுது சஷ்டி வந்துட்டு போனார் போல் இருக்கு, இன்னைக்கு சஷ்டி வர்ற நாளாச்சே என்று சஷ்டி என்று இவரை குறிப்பிடுவார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், முருகனுக்கு உகந்த சஷ்டி திதி என்று இவர் எங்கே இருந்தாலும் பெரியவரை தரிசனம் செய்வதற்காக காஞ்சிபுரம் வந்து விடுவார். எங்க இருந்தாலும் வடக்கே டெல்லி கல்கத்தா போன்ற நகரங்களில் பணி நிமித்தம் இருக்கும் பொழுது கூட விமானத்தில் வந்து பெரியவரை தரிசனம் செய்துவிட்டு போவார். இவரை பொறுத்த மட்டில் சஷ்டி திதிக்குரிய முருகன் வேறு, மகா பெரியவர் வேறு இல்லை. அவர் வந்து பெரியவர் வடிவத்தில் முருகனை பார்த்தார். முருகனுக்கு உண்டான நாள்தான் சஷ்டி. அதனால அந்த திதி என்று பெரியவரை வணங்குவதை முருக வழிபாடாகவே அவர் கருதினார். அதனால மடத்தில் அவருக்கும் பேர் என்னன்னா சஷ்டி. ஏன்னா சஷ்டி திதி அன்றைக்கு எங்கிருந்தாலும் வந்து விடுகின்ற காரணத்தினாலே. அப்படி வருகின்றவர் என்ன செய்வார்னா, மடத்தில் தங்கி நிறைய கைங்கரியங்கள் செய்வார். மடத்தில் நாம் வந்து கைங்கரியம் செய்வதற்கு வந்து சமயங்களில் நிறைய வேலை இருக்கும், நிறைய வேலை இருக்கும். பெரிய அளவில் சதஸெல்லாம் நடக்கும்பொழுது காய்கறிகள் நறுக்கி கொடுப்பது, பாத்திரம் தேய்த்து கொடுப்பது, அப்புறம் ஆயிரக்கணக்கான பேர் வந்து விட்டு போன நிலையில் அந்த இடத்தை எல்லாம் கூட்டி குப்பையள்ளி போடுவது, பூ கட்டுவது, சந்தனம் அரைப்பது, கிணற்றில் இருந்து தண்ணீரை ஏற்று ஊற்றுவது, வாழை மரம் கட்டுவது, தோரணம் கட்டுவது, இப்படி மடம் சார்ந்த பணிகள் வந்து நிறைய இருக்கு. அதை வந்து தேடி வந்து கேட்டு வாங்கி செய்கின்ற அன்பர்கள் அன்றும் சரி இன்றும் சரி என்றைக்கும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அது போல பல அன்பர்கள் மடத்திற்கு சென்று பெரியவருக்கு செய்கின்ற ஒரு சேவையாக கருதி இதையெல்லாம் செய்கிறார்கள். இவர் அதுபோல சேவைகளிலும் ஈடுபடக்கூடியவர். ஒரு சமயம் வந்தார், 10 நாள் தங்கியிருந்தார். தங்கியிருந்துட்டு 11வது நாள் இவருக்கு சென்னைக்கு புறப்படணும். இதுல என்னன்னா, அப்ப இந்த இவர் வந்து பெரியவர் எங்க இருந்தார்னு சொன்னா, ஹைதராபாத்துக்கும் கர்னூலுக்கும் இடையே மகாகாவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஆந்திராவில். அந்த மகாகாவ் அப்படிங்கிற ஊர்ல இவர் தங்கியிருக்கார். சென்னையிலிருந்து ரொம்ப தூரம். அப்படி வந்தவர் 10 நாள் தங்கிட்டு 11வது நாள் கிளம்பும் பொழுது முதல்ல வந்து முதல் நாள் வந்து கேட்கிறார், போலாமா போலாமா என்று கேட்கும்பொழுது பெரியவர் எதுவுமே பதில் சொல்லல. அப்புறம் மறுநாள் வந்து திரும்பவும் கேட்கும்பொழுது, சரி நீ புறப்படு அப்படின்னு உத்தரவு கொடுக்குறார். இவரும் ரொம்ப சந்தோஷமாக பெரியவரை வணங்கி விட்டு பிரசாதத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்படும் பொழுது மடத்தில் சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது இங்கிருந்து போவதற்கு பஸ் இல்லையே, இவர் போய் வெறுமன தெருவில் எல்லாம் நிற்கணும் என்று சொல்லும்பொழுது பெரியவர் சொல்கிறார், நிற்க மாட்டான், நீ விடு, அவன் போட்டோம் அப்படிங்கிறார். பெரியவர் இப்படி சொன்னார்னா ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அதே போல அவர் போய் காத்து கொண்டிருக்கிறார் பஸ்ஸுக்கு, ஒரு பஸ் வரல. ஒரு 3 மணிக்கு போய் காத்திருக்க தொடங்கியவர் 6 மணி வரையிலும் நின்றும் சென்னை செல்வதற்காக பஸ் வரவே இல்லை. அடடா, மடத்தை சார்ந்தவர்கள் அப்பொழுதே சொன்னார்கள், கேட்கவில்லை, இப்படி நிற்க வேண்டியிருக்கிறதே என்று சொல்லும்பொழுது ஒரு கார் வருகிறது. அந்த காரில் பின்னாடி வந்து
ஒரு பிராமணரும் அவருடைய மனைவியும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இவரை பார்த்து, காரில் ஏறிக்கொள்ளுங்கள், நாங்கள் சென்னைக்கு போகிறோம், உங்களை அங்கே இறக்கி விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறார். ஒரே ஆச்சரியம் இருக்குது. சென்னை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஏறிக்கொள்ளுகிறார். இப்போ இவராக பேச்சு கொடுக்கும்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பெரியவரை தரிசனம் செய்வதற்காகத்தான் காரிலே வந்தோம். இந்த பகுதியில் இது எங்களுக்கு புதிது, எங்கே பெரியவர் இருக்கிறார் என்றே தெரியவில்லை. அப்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள், உங்கள் தோற்றம் பஞ்சகச்சம் கட்டி மேலே துண்டை போட்டுக்கொண்டு பன்னிரு திருமண்ணோடு இது நெற்றியிலே விபூதி பட்டையோடு நீங்கள் நிற்கின்ற இந்த கோலத்தை பார்த்தவுடன் நிச்சயமாக இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது பெரியவர் இருக்கணும் என்று நாங்களாக தீர்மானித்து பெரியவரை சென்று தரிசனம் செய்தோம். அப்பொழுது பெரியவர் கேட்டார், எப்படி நான் இருக்கிறது தெரிஞ்சு வந்தீர்கள் என்று கேட்கும்பொழுது, நாங்கள் சொன்னோம், இப்படி தெருவில் ஒருவர் பஸ்ஸுக்காக நின்று கொண்டிருக்கிறார், அவரை வைத்து நீங்கள் இங்கே இருப்பதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்ன பொழுது பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கி அவனுக்கு பஸ்ஸு வரப்போகிறதில்ல, உங்களை நம்பித்தான் நானே இன்றைக்கி ஊருக்கு போகணும்னு சொன்னேன், நீங்கள் வரப்போகிறது எனக்கு தெரியும், போகும்பொழுது தயவுசெய்து அவரையும் அழைத்து கொண்டு போய் ஊரில் விட்டு விடுங்கள் அப்படின்னார் சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் இப்போ நீங்கள் நிற்கிறத பார்த்துட்டு வண்டியை நிறுத்தி உங்களை நாங்கள் ஏற்றிக்கொண்டோம், இப்பொழுது நீங்கள் எங்களோடு பயணிப்பதற்கு பெரியவர் தான் காரணம் அப்படின்னார். இவருக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, ரொம்ப ஒரு சிலிர்ப்பு. எவ்வளவு பெரிய கருணை பெரியவருக்கு, தன் வரையில் எவ்வளோ பெரிய கருணை செய்திருக்கிறார். ஒருத்தர் இப்படி அனுப்பி ஏற்றி கொண்டு போன்னு சொல்லியிருக்காரே, போகிற வழியில் கர்னூலில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி டிஃபன் சாப்பிடுகிறார்கள். அங்கே அவருடைய வைதீகமான தோற்றத்தை வைத்து அந்த ஹோட்டலில் நடத்துகிறவர் வந்து கேட்குறார், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? பெரியவரை பார்த்து விட்டு வருகிறோம். பெரியவரை பார்த்து விட்டு வருகிறீர்களா? ரொம்ப சந்தோஷம் என்று நன்றாக உபசரித்து விட்டு அவர் சொல்கிறார், இந்த ஜானகிராமனை சொல்லுகிறார், நீங்கள் இங்கேயே இருங்கள், இவர்கள் செல்லட்டும், உங்களுக்கு நாங்கள் வேறு ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி அவரை அங்கேயே தங்கச் செய்து, அவர்கள் காரில் போனதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போனால், அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து மிகப்பெரிய பக்தர், அவருக்கு பெரியவாளுடைய பிரசாதம் கிடைக்கிறது. அவரும் இவருக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு போட்டது மட்டுமல்ல, நிறைய கட்டி கொடுத்து அன்று இரவு சென்னை செல்லுகின்ற ட்ரெயினில் முதல் வகுப்பில் ஏற்றி விடுகிறார். மறுநாள் ரொம்ப சௌக்கியமாக இவர் வந்து சென்னை வந்து சேர்கிறார். காரில் பயணித்திருந்தால் கூட உட்கார்ந்து கொண்டே வரணும், கிட்டத்தட்ட 10 மணி நேரம். இப்போ நன்றாக படுத்து தூங்கி கொண்டு வந்து சேர்ந்தாயிற்று. பெரியவருடைய அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு எங்கேயும் தடைகள் இருக்காது. போக போக பாதையை புதிதாக புலப்பட்டு அதில் வேகமாக அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். அது அவர்களை வழிநடத்தி செல்லும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம், திரு ஜானகிராமன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் இருக்கிறது, இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அப்படிப்பட்ட இவருடைய வீட்டிலே பெரியவருடைய பாதுகை ரொம்ப பத்திரமாக இருக்கிறது. இன்றைக்கும் அவர் அந்த பாதுகையை வைத்து பூஜித்து கொண்டிருக்கிறார். ரொம்ப கொடுத்து வைத்தவர் அல்லவா. தொடர்ந்து திரு ஜானகிராமனைப் போல் நாம் சிந்திப்பதற்கு இன்னும் பலர் இருக்கிறார்கள். தொடரும். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.